வணக்கம். இன்றைய நாளிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களாக இந்த அட்டப்பண்ணை தொடர்பாக வடப்பகுதிகளே அட்டப்பண்ணை உருவாக்குவது தொடர்பாக பலவிதமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பல இடங்களிலே இந்த அட்டப்பண்ணைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தான்றோண்டித்தனமான முடிவுகளோடு சில இடங்களுக்கு அனுமதி பத்திரங்களை வழங்கி செயற்படுவதனால் இந்த மீனவர்கள் சிறுமீனவர்களுடைய தொழில் பாதிக்கப்படுவதாக பலவாறான கலந்துரையாடல்கள். அதே நேரம் கிராஞ்சிலே கடந்த 137 நாட்களாக இந்த அட்டப்பண்ணைகளை அகற்றி சிறுமீனவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வதற்கான இடத்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போராடி கொண்டிருக்கிற வேளையிலே இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு சாதகமான தீர்வில்லை. ஆகவே இன்றைய நாளிலே இந்த அட்டப்பண்ணையோடு தொடர்புபட்ட அட்டப்பண்ணையினாலே பாதிக்கப்படுகின்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, அதே நேரம் மன்னார் மீனவ பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து இன்று ஒரு கலந்துரையாடல் நடத்தினோம். அந்த கலந்துரையாடலிலே பலவாறு இந்த அட்டப்பண்ணை மீனவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்று கலந்துரையாடப்பட்டது. ஒட்டுமொத்தமான விஞ்ஞானபூர்வமான பல கருத்துக்களின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக இலங்கை கடற்பரப்புக்குள்ளே குறிப்பாக வடபகுதிகளிலே அட்டப்பண்ணை உருவாக்குவது ஒரு முறையற்ற விடயமாக, அது மீனவர்களுடைய எதிர்கால வாழ்வை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இன்று கலந்துரையாடப்பட்டது. ஆகவே இந்த கலந்துரையாடலின் இறுதியிலே எடுக்கப்பட்ட முடிவானது வடப்பகுதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற அட்டப்பண்ணைகள் வந்து பாரம்பரிய மீன்பிடி முறைக்கு எதிரானதாகவும், இயற்கை வளங்களை அளிக்கின்ற மீன்கள் புலம்பெயர்கின்ற இடங்களை தடுக்கின்ற, மீன்கள் முட்டையிடுகின்ற குஞ்சு பொறிக்கின்ற இடங்கள் மறுக்கப்படுகின்ற, தொடர்ச்சியாக இலங்கையில் வடப்பகுதிகளிலே 17 விதமான அட்டைகள் காணப்படுகின்றன, அந்த அட்டைகள் அழிக்கப்படுவதற்கு இந்த அட்டைப்பண்ணைகள் ஒரு காரணமாக இருக்கின்றதுன்னு முடிவு எடுக்கப்பட்டது. ஆகவே இது தொடர்பாக அமைச்சர் அவர்களும் நெக்டா நிறுவனம், அதே நேரம் நாரா நிறுவனம், கடற்றொழில் பரிசோதகர்கள் இது தொடர்பான கவனத்தை கொண்டு ஒரு ஆழமான ஆய்வு செய்து உடனடியாக இந்த அட்டைப்பண்ணைகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், சீனாவினுடைய அட்டை குஞ்சுகளை கொண்டு வந்து தான் இந்த அட்டைப்பண்ணைகளிலே அட்டைகள் வளர்க்கப்படுகின்றன. அப்போ இது வந்து ஒரு மரபணு நூடாக செயற்படுத்தப்படுகின்ற ஒரு கலப்பு முறையான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இந்த விடயமானது சாதாரணமாக வடப்பகுதியில் இருக்கிற இயற்கையாக உருவாகின்ற அட்டைகளினுடைய அழிவுக்கு இது காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் இது மரபணுவினூடாக கொண்டு வரப்படுகின்ற குஞ்சுகள், இது வந்து இயற்கையாக உருவாகின்ற அட்டைகளை அழிக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கம் என்ற வகையில் இந்த அட்டைப்பண்ணைகளை உருவாக்குவதும் நடைமுறைப்படுத்துவதும் ஒரு முறையற்ற விடயமாக நாங்கள் பார்க்கின்ற அதே வேளை, இதுக்கு ஒரு ஆழமான ஆய்வை செய்து இந்த அட்டைப்பண்ணைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதோடு, தற்போது அட்டைப்பண்ணைகள் இடப்பட்டிருக்கிற இடங்களிலே மீனவர்கள் தங்களுடைய தொழிலுக்காக போகின்ற இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, மீன்கள் புலம்பெயர்கின்ற இடங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுக்கு உடனடியான தீர்வுகளை வழங்க வேண்டும். கடற்றொழில் அமைச்சர் தாண்டோண்டித்தனமாக செயற்படக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகின்றோம். நான் வந்து கிராஞ்சி ஏற்பரப்பிடமாக கொண்ட நான் வந்து தற்போது ஐக்கிய மக்கள் பெண்கள் சம்மேளனத்தினுடைய ஒரு பிரதிநிதியாகவும், கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரும்பு பெண்கள் அமைப்பினுடைய தலைவராகவும் இருக்கிறேன். அந்த வகையில் வந்து எமது பகுதி, அதாவது கிராஞ்சி இளவன்குடா பகுதியில் வந்து கடந்த 137 நாட்களாக இன்றைய தினம் அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிராஞ்சி கடலட்டை பண்ணைக்கு எதிராக, அதாவது வந்து மக்கள் தொழில் செய்கிற இடங்கள் அவங்களுடைய தொழிலை பாதிக்கிற வகையில் அமைக்கப்பட்டிருக்கிற அட்டப்பண்ணைகளை அகற்றி அவர்களுடைய அன்றாட பாரம்பரிய தொழிலான கடல் தொழிலை செய்கிறதுக்குரிய இடத்தை ஒதுக்கி தருமாறு கோரி அவர்கள் வந்து 137வது நாளாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய போராட்டத்தை வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ எந்த ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அதை இறங்கி என்னத்துக்காக இந்த மக்கள் போராட்டம் செய்கிறார்கள், என்னத்துக்காக இவர்கள் இதில் இருக்கிறார்கள் என்று பார்க்க இல்லை.
ஆனால் வந்து நிறுவனங்கள், அதாவது தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வந்து பார்த்து உண்மையிலேயே இந்த மக்களுடைய போராட்டம் நியாயமானது என்று எங்களுக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கணும். ஆனால் வந்து இந்த அரசு அதிகாரிகள் இதுவரைக்கும் வரை இல்லை, அந்த போராட்டத்தில் இருக்கிற மக்களை வந்து விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள், அதிகாரிகள் கூட விமர்சிக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் வந்து உண்மையிலேயே நியாயமானது என்று சொன்னால், துறைமுகங்களை மறைச்சு மற்றது சங்கத்தினுடைய கிராஞ்சி ஸ்ரீமுருகன் தொழிலாளர் சங்கத்தினுடைய அனுசரணையோடு இந்த பண்ணைகள் லடாத்தாக அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பண்ணைகளுக்குரிய ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய தொழில்கள் இவ்வளவு நாளாக செய்யாமல் இருக்கணும், அதுக்கு என்ன தீர்வு திட்டம்ன்றது எங்களால் எடுக்க இயலாத ஒரு நிலையில் இந்த போராட்டம் தொடர்ந்த வண்ணமே இருக்குது. அந்த போராட்டத்துக்குரிய தீர்வாக நேற்றைய தினம் எங்களுடைய பெண்கள் சம்மேளனத்தால் நாங்கள் ஒரு ஒன்று கூடல் நடத்தி அதை அதில் வந்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அந்த வகையில் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த பெண்கள் சம்மேளனம் சார்பாக வன்மையாக காண்டிக்கிறோம். இந்த போராட்டத்துக்குரிய தீர்வு திட்டத்தை உரிய அதிகாரிகள் விரைவாக வந்து அதை பெற்றுக் கொடுக்கணுமன்றதில் நாங்கள் முக்கிய கருத்தை முன்வைக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். சரி, மீனவ ஐக்கிய சம்மேளனத்தின் பெண்கள் இதில் என்னென்னு சொன்னால், சகோதரியிட முடிவு வந்து மிகவும் தேவையுள்ள ஒரு இது. இன்றைக்கு நாங்கள் எடுத்த முடிவு வந்து அட்டைப்பண்ணை வைக்கிறது சரியாக பிள்ளையாண்ட ஒரு முடிவு ஒன்று எடுத்தோம். ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னு சொன்னால், அட்டைப்பண்ணை வைக்கிறது பிள்ளை இல்லை, ஆனால் எங்களை தொழில் பாதிக்கப்படுற அளவுக்கு வைக்க வேணாம் என்று தான் அவனிக்கிறான். என்னென்னு சொன்னால், சரியான பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, அதில் மீனவ தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அட்டைகள் கையால் பிடிக்கிற பெண்கள வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சரியாக வரணும்னு சொன்னால், அவங்க அட்டை பண்ண வைக்கிற இடம் வேறு இடமா இருக்கட்டும், தங்குற இடத்துல வைக்க வேணான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவட கோரிக்கை முற்றிலும் உண்மையாயிருது. ஆனால் இதுக்காண்டி நாங்கள் ஒரு தீர்மானம் இன்றைக்கு எடுத்துருக்கிறோம், எல்லோரும் சேர்ந்து அட்டைப்பண்ணை வைக்கிறது தவறு என்ற ஒரு முடிவு தான் நாங்கள் இன்றைக்கு எடுத்துருக்கிறோம். அந்த முடிவு சரியாக வருமானு சொன்னால், எல்லாரோட பெண்களோட வாழ்வாதாரம் கூடுதலாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன்.